வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாலு டைப் ஆஃப் ஜூஸ் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜூஸ் வந்து புதினாவும் லெமனும் வச்சு நம்ம ஜூஸ் பார்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம புதினா லெமன் சேர்த்துக்கலாம். புதினா போட்டுக்கலாம் உள்ள. இந்தளவு ஆஃப் கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோம். லெமன் வந்து ஒரு லெமன் வந்து சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் எடுத்துட்டோங்க. ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட் தெரியறதுக்காக வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றி மிக்சியில் ஒரடி அடிச்சுக்கலாம். டம்ளரில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ புதினா லெமன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து மாங்காய் லெமன் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். 2 பீஸ் மாங்காய் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பீஸ் இஞ்சி போட்டுக்கலாம். ஆஃப் லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மாங்காய்க்கு வந்து சால்ட் மட்டும் போட்டால் போதும். ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு போடுறேன். நீங்கள் வந்து சால்ட் அண்ட் ஸ்வீட்டு அந்த மாதிரி சேர்க்கணுன்னா ஸ்வீட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் சால்ட்டு போட்டிருக்கேன் இன்றைக்கி. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி டம்ளரில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய் வித் லெமன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து லெமன் வித் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். கட் பண்ணிக்கலாம். ஆஃப் லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். இது ஸ்வீட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், சால்ட்டு போட்டும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்வீட் அண்ட் சால்ட்டாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட் அண்ட் சால்ட் போட போகிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மிக்சியில் ஒரடி அடிச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். லெமன் வித் நெல்லிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து வச்சுக்கலாம். லெமன் வித் கிரேப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கிரேப் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். சில அடிச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் வித் கிரேப் ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து வச்சுக்கலாம். நாலு டைப் ஆஃப் ஜூஸ் வந்து ரெடியாக இருக்குங்க. இப்போ ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். இப்போ கிரேப் ஜூஸ்க்கு வந்து நம்ம கிரேப் மேலே போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக நெல்லிக்காய் ஜூஸு, நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நெல்லிக்காய் போட்டுக்கலாம். அங்கே 2 பீஸ் போட்டுக்கலாம். புதினா எல்லாம் போட்டுக்கலாம்.
லெமன்லே வந்து நாலு டைப் ஆஃப் ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. லெமன் ஜூஸாக குடிக்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லெமன் வச்சு நம்ம ஜூஸ் பண்ணுறப்ப நல்ல வெரைட்டியாக குடிச்சிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.